தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று, சர்வதேச பொருளாதார மந்தநிலை போன்ற விஷயங்களால பாதிக்கப்பட்ட பின்னலாடை தொழில் மீண்டும் புத்தாக்கம் பெற்றிருக்கு. திருப்பூர்ல 600,000-க்கும் அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல திரும்பிய பக்கமெல்லாம் ஆட்கள் தேவை அப்படிங்கிற போஸ்டர்களை தொழிலாளர்கள் வரவேற்று வருகின்றனர். கொரோனா தொற்றாலும் அதனால் போடப்பட்ட ஊரடங்கு உத்தரவாலும் அதிகம் பாதிக்கப்பட்ட தொழில்களில் ஒன்று பின்னலாடை உற்பத்தி. அதை தொடர்ந்து ஏற்பட்ட ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக உலகளாவிய பொருளாதார மந்தநிலை உருவாகி திருப்பூருக்கு பின்னலாடை ஆர்டர்கள் வருவது பெருமளவு குறைந்திருந்தது. மேலும் பருத்தி, நூல் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் விலை இங்கு ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டிருக்க, மறுபுறம் சீனா, வங்கதேசம், வியட்நாம் போன்ற நாடுகளின் உற்பத்தி விலை குறைந்ததால் ஜவுளி வர்த்தகம் முழுவதும் அந்த பக்கம் சாய்ந்தது. அந்த நாடுகளுடன் போட்டியிட முடியாமலும் ஆர்டர்கள் பெற முடியாமலும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் தவித்து வந்தனர். தற்போது அந்த பொருளாதார மந்த நிலை மாறி உள்ளதாலும் 400 ரூபாய் என்ற உச்சம் தொட்ட நூல் விலை 200 ரூபாய் என்ற பழைய நிலைக்கு குறைந்துள்ளதாலும் இயல்பு நிலை திரும்பி வருகிறது. மற்றொருபுறம் மக்களின் வாங்கும் திறன் அதிகரித்து வருவதாலும் 7 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அதிகளவில் ஆர்டர்கள் திருப்பூரை நோக்கி வர துவங்கியுள்ளன. இதன் பலனாக ஐரோப்பா ஒன்றியம், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளிடம் இருந்து மீண்டும் ஆர்டர்கள் வர துவங்கியுள்ளதால் திருப்பூர் களைகட்ட துவங்கியுள்ளது. இதில் கவலைக்குரிய விஷயம் என்னவென்றால், ஆர்டர்கள் வருகிறது, ஆனால் ஆட்கள் இல்லை என்பதுதான். கொரோனா சமயத்தில் ஆலைகளை மூடியதாலும் ஆர்டர்கள் இன்றி வேலை இழந்ததாலும் சொந்த ஊருக்கு சென்ற பலர் பணிக்கு திரும்பவில்லை. இதனால் 10 லட்சம் தொழிலாளர்கள் பணியாற்றிய திருப்பூரில் தற்பொழுது 6 முதல் 7 லட்சம் தொழிலாளர்கள் மட்டுமே உள்ளனர். இந்நிலையில் திருப்பூரில் குறைந்தது 6 லட்சம் தொழிலாளர்கள் தேவைப்படுவதாக தொழில்துறையினர் தெரிவித்துள்ளனர். திருப்பூரில் நூலில் இருந்து துணி தயாரிக்கும் நிட்டிங், டையிங், காம்பாக்டிங், கட்டிங், தையல், பிரிண்டிங், எம்ப்ராய்டரி, அயனிங், பேக்கிங் என பனிய நாடை தயாரிக்க பல்வேறு நிலைகளில் ஆட்கள் தேவைப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். 15,000 முதல் 20,000 வரைக்கும் மாச வருமானம் கிடைக்கும். குடும்பமா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60-80 வரைக்கும் சம்பாதிக்கலாம். தெரிஞ்சவங்க அதிக அளவு சம்பாதிக்கலாம், தெரியாதவங்க குறைஞ்சது 15 ரூபாய் மாதம் வருமானம் வரும். இங்க வந்து வரவங்களுக்கு வேலை உண்டு. உதவியாளர்கள் வேலைக்கு கூட நாள் ஒன்றுக்கு 500 முதல் 15,000 ரூபாய் வரை ஊதியம் வழங்கப்படுகிறது. இதற்கு வேலை தெரிந்தவர் தெரியாதவர் என்ற பாகுபாடு இல்லை. குறிப்பிட்ட தையல் மற்றும் இயந்திரங்கள் இயக்குபவர்கள் வாரம் 5,000 முதல் மாதம் 30,000 ரூபாய் வரை ஊதியம் பெறுகின்றனர். 1-2 நாட்களில் தேர்ச்சி பெற்று கூட பலவித வேலைகளில் நல்ல வருமானம் ஈட்டி வருவதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். கொரோனாக்கு அப்புறம் வேலையே இல்லாமல் இருந்துச்சு, சுத்தமாக வேலையே இல்லை. வார்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டெல்லாம் 7 நாள் வேலை இருக்கும், சுத்தமாக வேலையே இல்லை. நாங்களாம் வாரில் 2 நாள் தான் வேலை இருந்துச்சு கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம். இங்கே 2 நாள் வேலை இருக்கும், அங்கே 2 நாளைக்கு ரொம்ப சிரமப்பட்டோம். ஊருக்கும் கூட போக முடியல எங்களால். இல்லை ஊருக்கே திரும்பி போயிடலாமா, சொந்த ஊருக்கு போயிடலாமான்னு பார்த்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வாரில் 7 நாள் வேலை இருக்குது, நல்லாவே வேலை இருக்குது. ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்துருக்கு, அதனால் எங்களுக்கு நல்லா இருக்குது இப்போ. தற்போது அனைத்து நிலைகளிலும் ஆட்கள் தேவைப்படுவதால் வேலையின்றி சொந்த ஊருக்கு சென்ற தொழிலாளர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதே தொழில் நிறுவனங்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. வெளி மாநிலத்துக்கு போனவங்க, வெளி மாவட்டத்துக்கு போனவங்களாம் திரும்பி வந்தாங்கன்னா இந்த தொழிலுக்கு ஊக்கமாக இருக்கும், எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். 2வது வந்து கொரோனா காலகட்டத்திலேருந்து நாங்கள் ரொம்ப மிகப்பெரிய ஒரு துன்பத்துக்கு ஆளாகிட்டோம். என்ன காரணம்னா, நூல் விலையேற்றம், ரா மெட்டீரியல் விலையேற்றம், இதனால் வந்து ரொம்ப 2 காலம் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்கிறோம். அதே சமயம் நலிவடைந்தவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் மற்றும் வங்கிகள் கடன் உதவி வழங்கும் பட்சத்தில் திருப்பூரின் தொழில் பாய்ச்சல் பல மடங்கு இருக்கும் என்பதே தொழில்துறையினரின் நம்பிக்கையாக உள்ளது.